சிங்கப்பூர் அரசாங்கம் நான்கு மொழி கொள்கையை கொண்டு வரும் பொழுது இந்திய சமுதாயத்திற்கு எந்த மொழியை பயன்படுத்துகிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லும் ஒரு பேரறிஞரை அனுப்பி வைக்கும்பாறு கேட்டுக்கொண்டாங்க. அதில் நீலகண்ட சாஸ்திரிங்கிற தென்கிழக்காசிய வரலாற்று பேராசிரியர் பெரிய அறிஞர் அனுப்பி வச்சாங்க. அவர் ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே வந்து பல ஆராய்ச்சிகளை செய்து முடிவில் அவர் அரசாங்கத்துக்கு அதிகாரபூர்வமாக தெரியப்படுத்திய அறிக்கை, இந்திய மொழியின் சார்பாக சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய அதிகாரத்துவ மொழியாக ஏற்படுத்தலாம் அப்படின்னு சிபாரிசு செஞ்சிட்டார். இது ஏறக்குறைய 10 மணி அளவுக்கு தமிழர்களுக்கு லவுண்டர் ஸ்ட்ரீட்டாக காரியாலயத்தில் இருந்தவருக்கு தெரிஞ்சுது. அப்பொழுது தமிழ் முரசு மாலை நேர பத்திரிக்கை 2 மணிக்கும் பிறகு தான் வெளியீடு. இது தெரிஞ்ச உடனே பல தொண்டர்களையெல்லாம் அழைச்சி பத்திரிக்கை விநியோகஸ்தர்கள் அத்தனை பேரையும் லவுண்டர் ஸ்ட்ரீட்டு அரை மணி நேரத்தில் துண்டு பிரசுரம் அச்சடிக்கப்பட்டு சிங்கப்பூர் தீவு முழுவதும் அவர்கள் கொண்டு உபயோகிக்க விநியோகிக்க செய்தார். செய்து 1 மணிக்கு நோரிஸ் ரோட் அன்றைய விவேகானந்தர் பாடசாலையாகிய ராமகிருஷ்ண மிஷன் மேல்மாடியில் சிங்கப்பூர் தமிழர்கள் சார்பில் கூட்டம், அனைத்து அமைப்புகளும் அதில் கலந்து கொண்டாங்க. அதில் நானும் கலந்து கொண்டேன். அமைப்பு சார்பில் நானும் பேசினேன். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அப்பொழுது பேசி ஒரு முடிவான தீர்மானம், பெரும் தமிழர்களுடைய கண்டன தீர்மானம். 85 விழுக்காடு வாழ்கின்ற தமிழர்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் எந்த ஒரு அதாவது எழுத்து வடிவை தவிர பேச்சு வடிவில் கூட இல்லாத சமஸ்கிருத மொழியை இவர் செய்த ஒரு செயல் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சிங்கப்பூர் அனைத்து தமிழர்களுடைய சார்பில் உடனடியாக சாரங்கபாணி தீர்மானத்தை நிறைவேற்றி சிங்கப்பூர் அரசுக்கு அனுப்பி வைத்தார். தமிழர்கள் இந்த நாட்டில் ஜாதியை ஒழித்து வேறுபாடு என்று வாழ வேணுங்கிறதுல பெரும் போடப்பட்டார். அவருடைய செயல்பாட்டுக்கு பிறகு தான் இஞ்சியும் ஜாதி உணர்வு ஒழிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சிராங்கன் ரோட்டில் நான் 48 வந்து இருந்தப்போலாம் இந்த தெரு கூட்டுறது அது குப்பிடுறது எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி தாழ்த்தி வச்சுருந்தாங்களோ அந்த நிலை அஞ்சு இருந்துச்சு. அதை யாரும் மறுக்க முடியாது. அவர்கள் தான் அந்த குப்பையெல்லாம் சேகரிக்கணும், அந்த கழிவுலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான், அப்படி தான் இருந்துச்சு நகரசபையில். அதன் பிறகு அந்த நிலையை மாற்றி அதையெல்லாம் மொழி உணர்வு ஜாதி உணர்வு இதையெல்லாம் மாற்றினதில் சாரங்கபாணி பெரும் பங்காற்றியிருக்கார். ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நிலை மாறி தமிழர்களிடத்தில் குறிப்பாக தமிழர் திருநாள் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினது எனக்கு ஒரு மனநிலை. அதுக்கு முன்னாடி ஜாதி சங்கங்களும் அதுவும் பிரிவினை பிரிவினை இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி இருந்ததையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு தமிழ் அமைப்பாக கொண்டு வந்தது இருக்க அது பெரிய ஒரு சாதனை. அதில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் மனநிறைவு தான். அதில் நான் இது போனேன். அதில் ஈடுபட்ட வரையிலும் மனநிறைவு தான்.